வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகாரங்களை சொல்லிட்டு வர்றோம் சமீபத்தில் அறு மாதத்துக்கு முன்னாடி மலேசியாவிலேருந்து ஒரு அன்பர் அவங்க அவங்க மூலமாக தான் நான் மலேசியாவுக்கே இப்போ சமீபத்தில் போய்ட்டேன் ஏற்கனவே நான் மலேசியா போயிருக்கேன் நிறைய இடவை போயிருக்கேன் ஸோ இப்போ சமீபத்தில் ரெண்டு இடவை அங்கே போயிட்டு வந்தேன் அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒரு ஜாதகம் சார் குலதெய்வமே தெரியலை எங்களுக்கு குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு தெரியலை அதை கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமா நான் நிறையா ஜோதிடம் பார்த்தோம் எல்லாரும் குலதெய்வ சாபத்தினால தான் உங்களுக்கு எல்லாமே பாதிக்குது எல்லாமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குலதெய்வம் தெரியாமல் போனதுனாலையும் ஒருவேளை குலதெய்வம் கும்பிடாமல் விட்டதுனாலையும் பிரச்சனையா அப்படின்னு அவர் கேட்குறாரு ஏன்னா அவர் பேசுனது கூட குலதெய்வத்தை பற்றியே பேசுகிறாரு முழுக்க முழுக்க குலதெய்வத்தை பற்றியும் பேசுகிறாரு சார் உங்கள் குலதெய்வம் தெரியும் அவ்வளோதானே உங்கள் குலதெய்வத்துக்கும் உங்கள் ஜாதகத்துக்கும் தொடர்பு அதாவது உங்கள் குலதெய்வம் தான் உங்கள் உங்களை வந்து பொருளாதார ரீதியாக கீழே வீழ்த்துது அப்படிங்கிற நினைக்கிற தப்பை முதல்ல விட்டுருங்க நீங்கள் கும்பிட்டாலும் கும்பிடாட்டியும் குலதெய்வம் அனுக்கிரகம் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் போகாது அவர் கொ திருப்பி திருப்பி விட மாட்டேங்கிறார் அதே குலதெய்வத்தை பிடிச்சி பிடிச்சி பேசுகிறாரு இது மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன் கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் ஓகே சில பேருக்கு அந்த பிரச்சனை பார்த்தா தான் அனுமதிக்க முடியும் சில பேருக்கு அந்த எக்ஸ் ஒய் குரோமோசோம்கள்னு சொல்லி அது ஒரு பத்து தலைமுறையோடு அது முடிஞ்சு போயிடும் ஸோ அதை தேடுவாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா குலதெய்வம் கும்பிட்டா தான் நமக்கு வருமானம் வரும் குலதெய்வம் கும்பிட்டா தான் குழந்த பிறக்கும் குலதெய்வம் கும்பிட்டா தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு குலதெய்வம்னு இருந்தால் கும்பிடுறது தப்பு கிடையாது ஆனால் குலதெய்வம் வந்து நம்மளுக்கு எடுக்குமா அது குலதெய்வங்கிறது உங்களுடைய முன்னோர்கள் நீங்கள் கால்பட்ட முன்னோர்கள் பட்ட இடம் முன்னோர்கள் பட்ட இடம் அதே மாதிரி இந்த பித்திரு சாபம்னு சொல்கிறாங்க உங்கள் பேர பிள்ளைய நீங்கள் சாபம் கொடுப்பீங்களா பித்திரு சாபம்னா என்ன தாய் தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது கஞ்சி ஊற்றாமல் விட்டாத்தே பித்திரு சாபம் பார்க்காமல் விட்டாத்தான் அது சாபம் பார்க்காமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சாபம் கண்டிப்பாக தொடரும் பார்க்காமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக வம்சத்தை கை வைக்கும் வயசான காலத்தில் பெற்றோரை பார்க்காம விட்டீங்கன்னா சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் வெளிநாட்டில் இருப்பாங்க பையன் புள்ள எல்லாம் அபராடில் இருப்பாங்க இந்த வயசாகிடுச்சுன்னா தான் வாழ்ந்த இடத்துல தான் மரணிக்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்துடும் நீங்கள் நம்ம சிவா மீடியா யூடியூப் சேனல் ஒரு சேனலு அதில் வந்து ஒரு எழுத்தாளர் சிவசுப்பிரமணியம் ஐயா பத்திரிகையாளர் அவர் வந்து ஒரு அந்த திரு வீரபிரன் ஐயாவுடைய கதையை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு தொடராக அதில் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு நிறையா யூடியூப் சேனலில் நானும் ஒரு மனசு தானே பேருக்கு பார்க்குறது அப்போ அதில் வந்து அவர் ஒரு ஏடிஜிபி ஐயா அசோக் குமார் ஐயா வந்து அவர் வந்து அவருடைய சித்தாந்தமாக ஏதோ பேசியிருப்பார் எந்த ஒரு விலங்கினமும் தான் வாழும் காலத்தில் ஆரம்ப காலத்தில் தான் பிறந்த இடத்துல தான் போய் வாழணும் இருக்கணும் இறக்கணுங்கிற சித் சிந்தனை இருக்குமா அதே மாதிரி தான் திரு வீரப்பனார் ஐயாவும் இறுதி காலத்தில் தன்னுடைய வாழ்ந்த பகுதிக்கு போகணும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வச்சு தான் நாங்கள் அவரை ட்ரேஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு மீடியாவில் பேசியிருப்பாங்க அதே மாதிரியே இந்த வயதானவங்களும் தான் வாழ்ந்த காலத்தில் நிறைய கடைசியாக இருந்த காலத்தில் இருக்கணுங்கிற ஒரு பிடிவாத சிந்தனை அவங்களுக்குள்ளே இருக்கும் ஏன்னா அவங்க குழந்தையாக மாறிடுவாங்க நீங்கள் கோடி கொடுத்தாலும் சரி குழந்தைங்க பெற்றோருக்கு கோடி கொடுத்தாலும் சரி நீங்கள் என்னதான் செஞ்சாலும் சரி அவங்க வாழ்ந்த ஊர் அவங்க உறவு அதை பற்றி தான் அவங்க பேசுவாங்களே ஒளிய நீங்கள் உங் உங்களை நீங்கள் சொல்லக்கூடிய எந்த நிகழ்வும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து நிகழ்வும் அவங்களுக்கு திருப்தி தராது அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நான் உள்ளூரில் இருக்கேன் நான் போய்க்கிங்கப்பா நீங்கள் வெளிநாட்டில் இருங்க ஒரு சில பெரியவங்க அதனால் ஹோமில் ஒண்டே விட்டுருப்பாங்க அது தவறு அல்ல ஹோமில் அவங்கள வச்சு பாதுகாக்கிறது சாப்பாடு கொடுக்கறது அவங்கள பராமரிக்கிறது அது அது தப்பு கிடையாது ஏன்னா காலச்சூழல் இன்றைக்கி பித்ருசாபங்கிறது எங்கே துவங்குது தாய் தகப்பனாருக்கு வயசான காலத்தில் கஞ்சி ஊத்தாமல் இருப்பது உணவு கொடுக்காமல் பராமரிக்காமல் சொத்துக்களை எழுதி வாங்கி அவங்கள ரோட்டில் பிச்சை எடுக்க விடுறது இது மிகப்பெரிய குற்றம் அது அதுதான் பித்திரு சாபம் அதே மாதிரி கூட அது வந்து நம்ம நம்ம இப்போ எங்கள் தாத்தா என் பேர என் பிள்ளைங்களை வந்து சபிக்க போகிறாரு எங்கள் அப்பா என் பையனை பிள்ளைங்க சபிக்க போகிறாரு பேர பிள்ளைங்க அப்படிலாம் யாரையும் ஜபிக்கலாம் மாட்டாங்க அதனால் பித்திரு சாபத்தை பற்றி அது நூறு சித்தாந்தம் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை ஸோ அது மாதிரி இருந்தால் அது சாபம் வரும் பெற்றோரை பேணி காக்கலைன்னா அதே மாதிரியே குலதெய்வமும் குலதெய்வமும் நீங்கள் கும்பிடாட்டாலும் உங்கள் கூட இருக்கும் கும்பிட்டாலும் கூட இருக்கும் உங்கள் ஜாதகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் மன வாழ்க்கையினுடைய லாபத்துக்கும் நஷ்டத்துக்கும் அது காரணம் அல்ல காரணம் அல்லன்னு சொல்லியாச்சு அவர் விளக்கம் கேட்குறாரு சொல்லுங்கிறாரு நான் கேட்டேன் ஐயா பில்கேட்ஸ் ஐயாவுக்கு குலதெய்வ இருக்கான்னு கேட்டேன் பில்கேட்ஸ் இருக்கார் அமெரிக்காவில் அவருக்கு குலதெய்வம் இருக்கா அமெரிக்காவில் கலாச்சாரமே மாறி வாழ்கிறாங்க சித்தி பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இஷ்டத்துக்கு லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க போகிறாங்க வராங்க ஃபினான்சியலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லையா இன்னைக்கு உலகத்துக்கே அது வந்து இந்திரலக பதவின்னா அமெரிக்கனுடைய அதிபர் பதவி தான் இந்திரலோக பதவிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு புரியுதுங்களா இன்றைக்கி இந்திரலோக பதவிங்கிறது எது நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில் அமெரிக்க அதிபர் தான் இந்திரலோக பதவி சகல வல்லமையும் சர்வ வல்லமையும் அவங்க கிட்டே தான் இருக்குது அப்போ நான் கேட்டேன் பில்கேட்ஸுக்கு குழந்தைங்க இருக்கான்னு கேட்டேன் சரி இல்லைங்க அவங்களுக்குலாம் இல்லை சரி புருணைய சுல்தானுக்கு குலதெய்வம் இருக்கான்னு கேட்டேன் அவங்களாம் ஃபினான்சியலாக ஸ்ட்ராங்காக தானங்க இருக்காங்க இருக்காங்களா இல்லையா அதே மாதிரி அவங்களுக்கு அமெரிக்க அதிபருக்கு குலதெய்வம் இருக்கான்னு கேட்டேன் டொனால்டு ட்ரம்ப்புக்கு குலதெய்வம் இருக்கான்னு கேட்டேன் இவங்களுக்கெல்லாம் இல்லை சார் சரி இதில் இன்னொருச்சுன்னா இறைச்சி சாப்பிட்டா பாவம் வந்துடுவோம் இறைச்சி சாப்பிட்டா கண்டிப்பாக பாவம் ஒரு இல்லைன்னு நான் சொல்லலை அதுக்கும் பொருளாதாரத்துக்கு சம்மந்தமே கிடையாது அது ஒருத்தர் பேசியிருக்கிறார் யாரோ ஒரு ஜோதிடர் பேசியிருக்காருன்னு நினச்சேன் பார்த்தேன் எங்கேயோ கேட்டேன் நான்வெஜ் சாப்பிட்டால் கர்மா வந்துவிடும் கர்மா கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக கர்மா வராமல் போகாது எல்லாமே கர்மா தான் உங்களுடைய சுவாசத்திலையே பல கோடி நுண்ணுயிர்கள் சாகிறது அதனால தான் நம்ம மகாவீரரை கும்பிடக்கூடியவங்க இந்த முகத்தில் துணி முகத்தில் கவசம் வச்சுக்குவாங்க தரையை கூட்டிக்கிட்டே போவாங்க ஜெயினம் ஜைன மதம்னு சொல்லக்கூடியது ஸோ இப்படிலாம் இருக்குது ஸோ குலதெய்வம் கும்பிடாட்டியும் உங்கள் ஜாதக வேலை செய்யும் குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது கண்டுபிடிச்சி கொடுக்கலாம் எனக்கு அதுக்கான நேரம் இல்லைங்கனால இப்போ அதுக்குள்ளே நான் தலையிடறது இல்லை ஏன்னா அது வந்து உட்காரணும் கஷ்டமங்களை பிரசனம் எல்லாம் பார்க்கணும் இல்லை தான் அவங்க பக்கத்தில் இருக்கணும் இருந்தால் தான் அந்த கர்மா வேலை செய்யும் நம்ம பார்க்குறது ஃபோனில் சில பேருக்கு ஈஸியாக ஃபோன்லேயே வந்துடும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுவோம் சில பேருக்கு சொல்ல விடாது அவங்க நேரில் வரணும் நேரில் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை அப்போ அவங்க அவங்க நம்ம கூட நேரம் இருக்காங்க அப்போ நேரில் இருக்கும்போது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா சார் உங்கள் ஜாதகப்படி அஞ்சில் குரு இருக்குது ஓகே நீங்கள் என்ன கம்யூனிட்டியா சார்னு கேட்டாச்சு ஆமாம் சார் நாங்கள் இந்த கம்யூனிட்டி படையாட்சி கவுண்டரான்னு கேட்டாச்சு ஆமாம் சார் நாங்கள் படையாட்சி கவுண்டர் எப்படி சொன்னீங்கன்னு கேட்குறாரு செவ்வாயம் படை வீரர் உங்கள் ஜாதத்தில் பலமாக இருக்கார் ஆட்சியாக இருக்காரு அதனால் படையாட்சி கவுண்டர்னு எடுத்தேன் ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கு பூர்வீகம் எந்த பகுதி ஏதாவது ஒன்று குழு இருந்தால் கொடுங்க அப்படின்னே சார் எங்களுக்கு சேலம் தருமபுரி பகுதின்னு சொல்லுவாங்க எங்கள் தாத்தா சொல்லுவார் சரி குருதன் பெண்ணு குருதன் பெண்ணு பொண்ணு எல்லாமே பெண்ணாகரம் பகுதி உங்களுக்கு வரும் சார் சரி பெண்ணாகரன் பகுதி ஓகே பெண்ணாகரம் பகுதியில் இந்த மாதிரி பகுதியில் தான் வரும் உங்கள் குலதெய்வம் உங்கள் ஜாதகப்படி உங்கள் ஜாதகப்படி உங்கள் ஜாதகப்படி வேடியப்பர் தான் உங்களுக்கு குலதெய்வம் வேடியப்பர் சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒன்பதாம் அதிபதியுடன் கூடி அந்த குருவுடன் சம்மந்தப்பட்டு ஒன்றா இருக்குது சனி செவ்வாய் தான் எக்ஸ்ப்ளோசிவ் பிளானட்டுன்னு பேர் சனி செவ்வாய் தான் எக்ஸ்ப்ளோசிவ் பிளானெட்டுன்னு பேர் செவ்வாய்னா டாக்குன்னு பேர் நாயின்னு பேர் வளர்ப்பு நாய் நாயின்னு சொல்கிறோம் இல்லையா செவ்வாய் தான் இந்த வேடியப்பருடைய வாகனமே நாய் தான் இந்த வேடியப்பர் வந்து காலப்பயனுடைய அம்சம் தான் வேடியப்பர் அப்போ செவ்வாய் சனிதான் வெடி வெடி விபத்து அது ஒன்பதாம் பேருடன் கூடி குருவுடன் சம்மந்தப்பட்டு பெண்ணாகரம் பகுதியில் செவ்வாய் சனி தான் நுட வைத்தியசாலை அப்போ ந நல்லாம்பட்டின்னு ஒரு இடம் வரும் நல்லாம்பட்டின்னு ஒரு இடம் வரும் அந்த பகுதியில் உங்களுக்கு குலதெய்வம் இருக்கும் இதுதான் உங்கள் குலதெய்வம் அவங்களும் வந்து அங்கேருந்து வந்து காரில் வந்து தேடி அவங்களால் கண்டுபிடிக்க முடியல இப்போ மலேசியா போனப்போ ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி போனப்போ திருப்பி சார் நான் கண்டுபிடிச்சி தரேன் அந்த லொக்கேஷன் எனக்கு தெரியும் அடுத்தட வாங்கன்னு சொல்லி அவங்கள பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் தெரியல அதனால் நமக்கு பிரச்சனை அப்படிலாம் கிடையாது எத்தனை பேர் குலதெய்வம் தெரியாதவங்க கோடைசோரில் இருக்காங்க அதுக்கு என்ன சொல்கிறது குலதெய்வமே தெரியாதுங்கிறாங்க எத்தனை பேர் அப்டாவில் இருக்காங்க மலேசியாவில் நிறைய பேர் இருக்காங்க தன்னுடைய பூர்வீகம் மறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி மலேசியாவில் உமையால்னு ஒரு அம்மா உமையால்னு ஒரு அம்மா அவங்க வந்து எங்கே இருக்காங்க ஜொகூரில் இருக்காங்க என் வீட்டு வரைக்கும் வந்துட்டு போனவங்க ஸோ குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல சமுதாயம் வேணும் ஸோ அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு சமுதாயம் தெரியும் சில சில மலேசிய அன்பர்களுக்கு தான் என்ன சமுதாயம்னே தெரியாமல் இருக்காங்க சமுதாயம் தெரிஞ்சால் தான் குலதெய்வம் பிடிக்க முடியும் குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுக்கு நே ரெண்டு மொற்றம் மூணு விதி இருக்குது இன்னும் சமுதாயம் அதுக்கப்புறம் அவங்களுடைய பூர்வீகம் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று தெரியணும் தெரியாமல் நம்ம குழந்தைங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது காமனாக கண்டுபிடிக்க முடியாது அப்படி சொன்னால் போய் தான் சொல்லணும் அவங்களுடைய குளம் தெரியணும் அவங்களுடைய பூர்வீகம் தெரியணும் தெரிஞ்சாச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வச்சு ஏன்னா சில சமுதாயங்களுக்குன்னு சில பெயர்கள் வைக்கிறாங்க இப்போ சேலம் மாவட்டத்தில் சில பகுதிகளில் சித்தேஸ்வரன் நிறைய இடத்துல பேர் வரும் சித்தேஸ்வரன் அப்படின்னு பேர் வரும் சித்தேஸ்வரனை கும்பிட்றவங்க ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு குலதெய்வம் இருக்குது பெரும் இப்போ உதாரணமாக தேவாங்கர் சமூகம் தேவாங்க செட்டியார் அப்படின்னா அவங்களுக்கு சவுடேசரி வரும் சவுடம்மன் வரும் அது அது வந்து அவங்க சமுதாய சாமி அவங்க குளத்துக்குன்னு ஒன்று வரும் அவங்க அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு இந்த ஜொகூரில் இருக்கவங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்து நத்தம் கணவாய் பகுதியில் கிணத்தடி காளி அப்படின்னு சொல்லி இதான் அவங்க குலதெய்வம் அவங்க வந்து நகரத்தாருன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதை வச்சு அவங்களுக்கு இந்த வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு ஸோ குலதெய்வம் தெரிஞ்சாட்டியும் குலதெய்வம் தெரியலேனாலும் நம்ம ஜாதகம் வேலை செய்யும் குலதெய்வம் கும்பிட்டாலும் குலதெய்வம் கும்பிடாட்டியும் உங்கள் ஜாதகம் வேலை செய்யும் ஸோ அதை பற்றி ஃபீல் பண்ணணும்னு அவசியமே இல்லை நிறையா பேர் அதான் கல்வி சாத்தவுடனே குலதெய்வ இருக்குங்க குலதெய்வம் வீட்டு வாசல் நிற்கிது வீட்டுக்குள்ளே வர வா குலதெய்வம் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிது வீட்டுக்குள்ளே வரலை ஏன் வாசலைக்கு வந்த சாமி வீட்டுக்குள்ளேயே வரலை சரி அதெல்லாம் குலதெய்வத்தை கட்டிட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் முறையாக தெரிஞ்ச தந்திரிகள் யாரும் இல்லை கேரளத்தில் ஒரு மூளையில் ஒரு பகுதியில் இருக்காங்க தாந்திரிகம் முழுசும் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க வெளியில் வந்து எனக்கு தெரியும் சொல்ல மாட்டாங்க நான் காசர்கோடிலருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் கேரளாவில் எத்தனை தந்திரியை பார்த்துட்டு நான் மந்திரத்தை தேடி போய் லட்சக்கணக்கில் காலி பண்ணியிருக்கிறேன் லட்சக்கணக்கில் சில பேருக்குலாம் மந்திரம் சொல்லி பரிகாரம் சொல்லி செய்யாமல் ஒரு காலகட்டத்தில் திருப்பி கொண்டே காசை கொடுத்துருக்குறேன் சார் உங்களுக்கு நடக்கல இருந்தாங்க தாங்க சார் பணம் வாங்கிக்கோங்க சார் எனக்கு என் காசு தான் போகும் இதில் டைம் வேஸ்ட்டு தேடி அலைஞ்சு பணத்தை வாங்கி பூஜை பண்ணுறவர்கிட்ட போய் வாங்க வாங்கி பூஜை பண்ணி முடிச்சிருப்பாரு அவர்கிட்ட போய் பணத்தை திருப்பி வாங்க முடியாது ஏன் பேருக்கட்டும் சொல்லி காசு திருப்பி கொடுத்துருக்குறேன் அப்படிலாம் நிறையா நடந்துருக்கு அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி விட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அன்பர்களை மட்டும்தான் கூட வச்சுருக்கேன் குலதெய்வங்கிறது நீங்கள் கும்பிட்டாலும் கும்பிடாட்டியும் நூறு சதவீதம் உங்கள் ஜாதகம் வேலை செய்யும் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் குலதெய்வம் எப்படி சொல்லலாம் குலதெய்வம் அனுக்குறங்க இருக்கா இருக்குது சொல்லலாம் அது கும்படா டீம் அது உங்கள் குல தெய்வம் அது உங்கள் வேலை அது வேலையை உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு செய்யும் அதனால் குலதெய்வம் தெரிலன்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ உதாரணமாக சொன்னதில்ல உங்களுக்கு பில்கேட்ஸுக்கு குலதெய்வம் இருக்கான்னு கேட்டேன் புருனே சுல்தானுக்கு குலதெய்வம் இருக்கான்னு கேட்டேன் சவுதி மன்னருக்கு குலதெய்வம் இருக்கான்னு கேட்டேன் இந்த குலதெய்வ கலாச்சாரமே நம்ம பாரத நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் மற்ற நாடுகளில் இல்லை ஃபினான்சியலாக அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை தயவு செஞ்சு கொள்ளாதீர்கள் குலதெய்வம் உங்களுக்கு சாபம் கொடுக்காது சத்தியமாக சாபம் கொடுக்காது ஏன்னா வாழ்ந்த முன்னோர்கள் அவங்க சத்தியமாக சாபம் கொடுக்காது சாபம் கொடுக்காது சாபம் கொடுக்காது தைரியமாக இருங்க மீண்டும் உங்களை ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை சந்திக்க வரும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடாது